அன்பான என்னுடைய பிள்ளைகளை, காலையில் உங்கள் முகத்தை பார்ப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். வேதத்தில் உங்கள் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 67வது சங்கீதம் வசனம் 6 வசனத்தை வாசிக்கிறேன். பூமி தன் பலனை தரும், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். என்ன அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீர்களா? கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும், அந்த பூமி பலனை தரும். அவர் ஆசீர்வதித்தாதான் இந்த பூமியில நீ செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதம் நடக்கும். அவர் ஆசீர்வதிக்காமல் என்ன பிரயாசப்பட்டாலும் ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 1-2 வசனத்தில், சங்கீதம் 67:1-2, தேவனே பூமியில் உம்முடைய வழிகளும் எல்லா ஜாதிகளும் ரட்சணித்தியம் அறியும்படியாய், தேவீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படணும். என்ன அற்புதம்! பூமியில உம்முடைய வழி அறியணும், எல்லா ஜாதியாரும் ரட்சணித்து அறியணும். அதுதான் எனக்கு ஆசை, எல்லாரும் உம்மா அறியணும், ரட்சணித்து அறியணும்னா எல்லாம் என்ன ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படணும். தம்பி, இன்னைக்கு காலையில ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இந்த உலகம் முழுவதிலும் உலகத்தை படைத்த ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று நீ உன் வாழ்க்கையில நீ பிரயாசப்பட வேண்டும், உன் இருதயம் ஏங்க வேண்டும், துடிக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா இயேசுராஜா. அந்த இயேசுராஜா அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அந்த இயேசுவை இந்த உலகம் அறிய வேண்டும், எல்லா ஜாதிகளும் அவர் ரட்சிப்பை அறிய வேண்டும். அதற்கு உன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தால் அவர் இறங்கி உன்னை ஆசீர்வித்து அவருடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்வார். உன் இருள் மாறி போய்விடும், உன் சாபம் நீங்கி போய்விடும், உன் கண்ணீர் மறைந்து போய்விடும், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், பூமி பலனை தரும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நீ வாழ வேண்டும், உன் குடும்பம் வாழ வேண்டும், உன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உன்னை ஆசீர்வித்த ஆண்டவருக்கு நீ சாட்சியாக சொல்ல வேண்டும், ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவரை தேடினேன், ஆண்டவரை நீ ஆசீர்வித்திருக்கிறார் என்று இந்த உலகத்திற்கு அவரை அறிவிப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுப்ப என்று ஆண்டவரிடத்தில் நீ இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும், உன் புலம்பலை மாற்றுவார், ஒரு அற்புதம் செய்வார். அப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு ஒரு ஜெபம் செய்யட்டும். ஆண்டவரே, பூமியில் உடைய வழிகளும் எல்லா ஜாதிகளும் ரட்சணித்து அறியும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஆசீர்வதிக்கும். இம்மனம் இறங்கி ஆசீர்வதிக்கும் பொழுது இவர்கள் மூலமாக இந்த தேசத்தில் உண்மையான தெய்வம் இயேசு என்று உலக மக்கள் அறிவதற்கு இவர்கள் வேலை செய்வார்கள், ஜெபம் செய்வார்கள், பணம் கொடுப்பார்கள். ஆண்டவர் இவர்களே போய் சொல்லுவார்கள், மனம் இறங்கும், கட்டாயம் இறங்கும், சாபத்தை நீக்கும், கண்ணீரை துடையும், வேலையை கொடும், வருமானத்தை கொடும், உன்னை ஆசீர்வதியும், பூமி தன் பலனை தரும், எங்கள் தேவனை கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆம், அப்படியே செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.